நடிகர் விஜயை டோட்டல் டேமேஜ் செய்த நடிகை கஸ்தூரி. இந்த அசிங்கம் விஜய்க்கு தேவைதானா? நடிகர் விஜயோட கடந்த சில மாதங்களாகவே அவரோட நடவடிக்கைகளை வச்சு விஜய் விரைவில் அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில விஜய் மதுரையில மிக பிரம்மாண்டமா மாநாடு போட்டு கட்சி தொடங்க இருக்கிறாரு. இல்ல இல்ல, திருச்சியில தொடங்க இருக்கிறாரு அப்படின்னு ஓவர் பில்டப் பலரும் கொடுத்துட்டு இருந்த நிலையில ஒரு A4 ஷீட்ல தன்னுடைய கட்சியோட பெயரை அறிவிச்சு தன்னுடைய அரசியல் வருகைய உறுதி செஞ்சாரு. விஜய் புதுசா கட்சி தொடங்கிட்டாரு. அவரோட கொள்கை என்ன, அவருடைய அரசியல் சித்தாந்தம் தான் என்ன அப்படின்னு மக்கள் மத்தியில எழுந்த கேள்விகளுக்கு பதில் எதுவுமே சொல்லாம படப்பிடிப்புல பிஸி ஆயிட்டாரு. மேலும் மத்திய மாநில அரசுகள் கொண்டு வர திட்டத்துக்கு எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்காம சும்மா இருந்த ரசிகர்களை கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு A4 ஷீட்ல கட்சி ஆரம்பிச்சு தூண்டி விட்டுட்டு கம்முனு சும்மா ஜம்முனு சினிமா படப்பிடிப்புல பிஸி ஆகிட்டாரு. இந்த நிலையிலதான் தற்போது இந்தியா முழுவதும் பரபரப்பா பேசிட்டு வரும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பா கைது செய்யப்பட்டிருக்கிற கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் ஒரு அரசியல் கட்சியோட நிர்வாகியா இருந்திருக்கிறாரு. நடிகர் விஜய் சார்ந்த சினிமா துறையிலும் அவர் இருந்திருக்கிறாரு. அதனால நாட்டையே சீரழிக்கும் போதைப் பொருள் மாபியா கும்பல் தலைவன் ஜாஃபர் சாதிக் குறித்து இதுவரை விஜய் வாயே திறக்காம இருக்கிறார். இதுக்கு முக்கிய காரணம் அவர் மாநிலத்துல ஆளும் கட்சியா இருக்கிறதால நம்ம ஏதாவது கருத்து சொல்ல பின்ன நம்ம படம் வெளியாகிறப்ப சிக்கல் வர அம்மா நீங்க தான் இந்த படம் வெளியாக உதவி செய்யணும் அப்படின்னு தலைவா படத்தின் போது ஜெயலலிதா கிட்ட விஜய் கெஞ்சியதெல்லாம் கண்ணு முன்ன வந்து போகும் இல்ல. அதான் விஜய் ஜாஃபர் சாதிக் பற்றி வாயே திறக்கிறது இல்ல அப்படின்னு விமர்சனங்களும் எழுந்துட்டு இருக்குது. இப்படி மத்திய அரசு பற்றி விசாரணை செஞ்சா வருமான வரித்துறை சோதனை வரும். ஏற்கனவே நீட் தேர்வு GST எதிரா பேசி நெய்வேலியில இருந்த விஜய தட்டி தூக்கி இனோவா கார்ல சென்னைக்கு கூட்டிட்டு வந்தது விஜய்க்கு நினைவுக்கு வரும் இல்ல. அதனாலதான் மத்திய அரசுக்கு எதிரா விஜய் வாயே திறக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில மாநில அரசையும் எதிர்க்க துணிவு இல்லாம மத்திய அரசையும் எதிர்க்க துணிவு இல்லாம சமீபத்துல குடியுரிமை சட்டம் குறித்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு விஜய். அதுல சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழல்ல பிளவுவாத அரசியல முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 CAA போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு தெரிவித்திருந்த விஜய் தமிழ்நாட்டுல இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு ஆட்சியாளர்கள் உறுதியளிக்கணும்னு வலியுறுத்தி இருந்தார். விஜயோட இந்த அறிக்கைக்கு பதிலடி கொடுத்த நடிகை கஸ்தூரி அன்பிற்குரிய தளபதி விஜய் தன் அரசியல் ஆலோசகர்களை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு அறிவுரை கூறியிருக்கிறார். CAA என்பது இஸ்லாமிய அண்டை நாட்டு மதவாதத்திலிருந்து தப்பி வந்தவர்களுக்கு புகலிடம் தரும் மனிதநேய சட்டம் என்று தெரிவித்திருக்கும் நடிகை கஸ்தூரி சரியான புரிதல் இல்லாம அவசரப்பட்டு அறிக்கை விடுவது சரியல்ல என விஜய கஸ்தூரி கண்டிச்சிருக்கிறாங்க. மேலும் சொல்ல போனா இது போன்ற ஒரு வழிவகை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற கோணத்தில் அல்லவா நாம் போராடணும் என்றும் இங்கிருக்கிற இஸ்லாமியர் வெளியேற்றப்படுவார்கள் என்ற திட்டமிட்ட பொய்யை பரப்பும் விஷமைகளை அல்லவா நாம் கண்டித்திருக்க வேண்டும் என்று நடிகர் விஜய்க்கு CAA குறித்து நடிகை கஸ்தூரி பாடம் எடுக்கும் வகையில் விளக்கம் கொடுத்திருந்தது. விஜயை டோட்டல் டேமேஜ் செய்வது போன்று அமைந்திருக்கிறது. அந்த வகையில் விஜய் வழக்கம் போல் எதற்கும் கருத்து தெரிவிக்காமல் இருப்பதே அவருக்கு நல்லது. இல்லைனா எதுவுமே தெரியாம யாரோ எழுதி கொடுத்தத கையெழுத்து போட்டு அறிக்கையா வெளியிடுறேன் அப்படின்னு வெளியிட்டா இது போலதான் தொடர் அவமானத்தை அவர் சந்திக்க நேரிடும் அப்படிங்கறதுனால விஜய் இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவைதானா என பலரும் விஜயை கிண்டல் செய்து வருவதை பார்க்க முடிகிறது. உங்கள் தின சேவல்.